புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. உங்கள் மனதை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் செம்மையாக்கி உங்களை வெற்றி களிப்பில் திளைக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95-95. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன். சார், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தருணம் இல்லைங்களா, ஒரு இன்ப தருணம். ஆனா பலரது வாழ்க்கையில வந்து அது நறுமணமாக இருப்பது இல்லையே சார், அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணமா, ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த உபயலக்னம் நம்ம சொல்றது இந்த மிதுன ராசி, அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த கன்னி இலக்கணம், கன்னிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தனுசு, தனுசுக்கு அடுத்து வரக்கூடிய மீனம், இவர்கள் இந்த கார்னர் பிளேஸ் லக்னம்னு பெயருமா, அதுதான் உபயராசின்னு பெயர். அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி நம்ம குருவும் புதனும் தான் ஆப்போசிட் பிளானெட்டு, அப்போ ராசிநாதனாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் அந்த இடத்துக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷம் சுபர்களுக்கு வலுத்து கெடுக்குமா. அதே போன்று இந்த சரராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு எப்படி அந்த நாலாவது இடத்திற்கு உண்டான அந்த சந்திரன் வந்து கேந்திராதிபத்திய சிங்கிள் ஆதிபத்தியம் படைத்தனால் அவரும் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளாவார். அதுக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கரனும் சொல்லலாம். சனி சுபர ஆதிபத்தியம் பெற்றதுனால அவர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு கடந்த ஒரு 7-8 வருடத்திற்கு முன்னால் ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து வந்தார். பார்க்கிறேன், அவர் பிறந்திருப்பது மேசலக்னம். மேசலக்னத்திற்கு களத்திர கார்கன், களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரே பிளானட் யாருன்னா சுக்கரன். மற்ற ஒரு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா காரகன் ஒருத்தர் வருவார், ஸ்தானாதிபதி ஒருத்தர் வருவார். ஆனால் இந்த லக்னத்திற்கும் விருச்சக லக்னக்காரர்களுக்கும் களத்திர காரகனும் களத்திர ஸ்தானாதிபதி வருகிற ஒரே பிளானட் சுக்கராச்சாரியா. அந்த சுக்கரன் பாருங்கள், 4 இடத்துல வீற்றிருந்தது. நடைமுறையிலே அந்த ஜாத அந்த பெண்மணிக்கு சுக்கர திசையில் சுக்கரனுடைய புத்தியும் நடைமுறையில். அந்த பெண் பாருங்களேன், பிறக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்திருந்தார். அதற்கு அடுத்து வரக்கூடியது சனி திசை 19 ஆண்டுகள் கம்ப்ளீட்டாக பூரணத்தும் பெற்று கேதுவும் முடிஞ்சு புதன் திசை முடிந்து கேது புதன் திசையும் முடிஞ்சு கேதுவும் முடிஞ்சு சுக்கர திசை என்ட்ரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வயது ஒரு 40 வயதுக்கு மேலே தான். அப்போது ஏற்கனவே அந்த பெண்ணிடை பார்த்த ஏற்கனவே திருமணம் ஆகி பிரிஞ்சிட்டிங்களாம்மா, விவாகரத்து வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். அதே மாதிரியா அந்த பெண்ணு பாருங்க, காதலித்து தான் திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்து கிட்டத்தட்ட 3 வருடம் தான் வாழ்க்கை நடத்தல, ஒரு ஆண் வாரிசும் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி ரெண்டு பேர்களுக்கும் பிரிவினை, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 11 வருடங்களாக. கணவன் வேற, படுக்கையறை மனைவி வேறு. அப்போது இடையில அந்த பெண்ணுக்கு வேறொரு கள்ளக்காதல் உருவாகிறது. அப்போது இந்த செகண்ட் லைஃப் பார்ட்னர்ன்றது தான் அந்த சனி மேஷ லக்னத்திற்கு. அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருந்த வழியே அவருடைய ஜாதகத்தில் வீட்டில் கணவன் இருக்கிறார். கணவனுக்கு இவருக்கு எந்த டச்சும் இல்லை. நீ யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள், ஆனால் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், ஏன்னா அவர் வீடு வாங்கி கொடுத்த இடமும் அதுதான். அப்போது இந்த பெண்ணு பாருங்கள், ஒரு காதலன் காதலிக்கிறாரு, கள்ளக்காதலாக உருவெடுக்கிறது. ஆனால் காலப்போக்கில் ரெண்டு பேரும் 3-4 வருடம் நல்ல பழக்கத்தில் இருக்குது. அந்த பையனுக்கு பாருங்கள், வேறொரு இடத்துல இந்த பெண்ணு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை. வெளிநாடு போயிட்டு மலேசியாவிலேருந்து கடந்த ஒரு மாதமாக அங்கே இருக்கிறாங்க. இவருக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆகி இந்த டைமில் கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆகிடுது. அது காதலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி வராங்க. முகூர்த்தம் காலையிலன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 6-7 வைங்களேன். அந்த டைமை அடித்து பிடிச்சி வர்றாங்க. நேராக வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, சரி மண்டபத்துக்கு போய் கல்யாணத்தை தான் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா இந்த பாதாள பொன்னியம்மன் கோயில், இந்த முண்டக்கன்னியம்மன், இந்த மாதிரி இடத்துல போய் இறைவா எப்படி அவர் கல்யாணத்தை நிறுத்திடு கல்யாணத்தை நிறுத்திடு, பல விதமான சர்ச்சு எந்தெந்த கோயிலில் போய். அப்போது ஒரு ஜாதகத்தில் கல்யாணத்தை நிறுத்துறோன்னு இவங்க போகலை, எப்படி மனப்போக்கம்? இந்த ஜாதகத்தில் அவங்களால எதுவுமே சொல்லவும் முடியாது, ஏன்னா காதலி என்பது கள்ளக்காதலாக இருக்குது. அப்போ எந்த ரூபத்திலேயே தெய்வமே மண்டிட்டு உருகி தருகி வணங்குறாங்க. அப்போ இவர்களுக்கு வாழ்க்கை சுபிக்காது என்பது தான் நிலை. அப்போ ஒரு மேஷ லக்னத்திற்கு ஒரு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவன் சுக்கரன் 4 இடத்துல, அதே போன்று மறுகேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும், அதுவும் வளர்பறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தோல்விதான் காணும். ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது திருமண பொருத்ததுக்கு இது மாதிரி ஜாதக பேட்டர்ன்லாம் வருமா, பார்த்த உடனே அவாய்ட் பண்ணிடுவேன். நேற்றைய தினம் பாருங்களேன், நிறைய காலையிலேருந்து இரவு 8-9 மணி வரல நான் ஜாதகத்தை பார்க்குறேன். சரிங்க சார், இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? அதற்கு தக்கவாறு நம்ம மேட்ச் பண்ணணுமா.
அப்போ இப்போ சுக்கர திசை சுக்கர புத்தி, இந்த காலத்தை நம்ம கடந்திருக்குதா கடக்கலையா, ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்குது, ரெண்டாம் தாரமாவது அவருக்கு வாழ்க்கை சுபிக்குமா சுபிக்காதான்றது இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானத்தை எல்லாம் சூர்த்திக்கு பார்க்க. நேற்றைய தினம் வருகிறாங்க பார்க்குறேன், சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு சனியோடு ஜந்த சந்திரன் பீடிக்கப்பட்டிருக்கிறது, சந்திரனுடைய நட்சத்திரத்திலே அந்த பெண்ணுக்கு நட்சத்திரம் வாங்கியிருக்கிறது சந்திரன், சந்திரனும் நீசதாரையில் அமர்ந்திருக்கிறது சிம்ம லக்னத்திற்கு. முதல் வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு தோல்வி காணும் என்பது நியதி. அப்போது அதை அடிஷனலாக அந்த ஜாதக கணவனுடைய ஜாதகத்தை பாருங்களேன், மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு தனித்தமர்ந்திருக்கிறான், ஏடுகுடியின் வாங்கிய நட்சத்திராதிபதி சுக்கராச்சாரியார் அந்த சுக்கரனும் பாருங்களேன் நீசதாரையில் அமர்ந்திருக்கிறது. அப்போது எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு ரெண்டு தார லைஃப் வந்துடும். அப்போது மாப்பிள்ளை வீட்டில் ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பெண்ணுக்கும் காலம் இவ்வளோ காலம் கடந்து வந்திருக்கு, இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் சூட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா எடுத்து எடுப்பில் இது வேணான்ட்டேன். ஆனால் அவங்க குறித்து கொடுத்துருக்காங்க, ஒம்பது பொருத்தம் இருக்குன்ட்டாங்க. மாப்பிள்ளை விட நாளை மருதனமோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை என் பொண்ணை பார்க்க வரலான்னு இருக்கிறாங்க, நான் எடுத்த உடனே தூக்கி போட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னுடைய அனுபவம் 40 ஆண்டுகள். ஒரு லக்னத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதியினுடைய, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் கூட நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்கிறேன், அப்போது விருச்ச லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ராகு நீசம் பெறுகிறது, ஏழுக்குடையவன் சுக்கரன் நீசம், அந்த சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகு கேதுவோடு பீடித்திருக்கிறாரான்னு பார்த்தா சுக்கரன் பாருங்கள் கன்னிமனையில் நீசம் பெற்று அந்த செவ்வாய் லக்னத்தில் ஆட்சி தான், நான் இல்லைன்னு மறுக்கல, ஆனால் அங்கே கேது கூடும் பொழுது அவர்களுக்கு அந்த தோஷத்தை உருவாக்கும். மறுபடியும் ரிப்பீட்டா பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் நவாம்சத்திலையும் ராகு கூடவே இருந்தது. ஒரு அன்பர் பார்த்தீங்கன்னா அந்த கமான்ஸில் ஒரு முடிச்சு விடுகிறோம், கமான்ஸில் என்ன சொல்கிறாருன்னா என்ன இந்த திசையே நடக்கலை, அப்போ நடக்கிற திசை ராகுவோடைய ஆதிக்க திசை தான் நடக்குது, எப்படி சுக்கரனுடைய ஆதிபத்தியமும் நடக்கலை, எப்படி இங்கே ராகு வந்தார். நிறைய பேர்களுக்கு அரை வேக்காடாக புரிஞ்சு கொண்டு மேலோட்டத்தில் நுனிப்புள்ளை மேய்ந்தவர்களுக்கு கமான்ஸில் வேணால் வாய்கடியே இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் நம்ம சொல்லிடலாம் எழுதலாம், ஆனால் உண்மை நிலை சாராம்சம் ஒரு ஜாதகத்தினுடைய நிலை, ஏழாம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறார், ஏழுக்குடைய நீசமாகலாம் தவறில்லை, ஏழுக்குடையன் வாங்கியிருக்க நட்சத்திராதிபதி நீசமாகக்கூடாது, அது மட்டுமல்ல ஏழுக்குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி மட்டுமல்ல ராகு கேதுவோட ஏழுக்குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு கேது பிடித்திருக்கிறாரா, இல்லை நவாம்ச கட்டத்தில் ஏழுக்குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி ராசி கட்டத்தில் மட்டுமல்ல நவாம்ச நீசதாலி இருக்கிறாரா, அந்த ஏழுக்குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு கேதுவோடு பீடிக்கப்பட்டிருக்கிறாரா. சார், ஜாதகம் ஜோதிடம்னா நம்ம ஊர்ல தான் இவ்வளவு பாப்புலரா இருக்கு இல்லைங்களா, வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல இதை பாக்குறதே கிடையாது, அவங்க வாழ்க்கை சிறப்பா தானே சார் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா காதலிக்கும் போது இன்னைக்கின்ற வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு ஏன் சார் கசந்து போகுது? அதாவது வெளிநாட்டுல இருக்கிறது உள்நாட்டு இருக்கிறதெல்லாம் கணக்கு இல்லம்மா. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாடெல்லாம் நிறைய பேர் பாக்குறதே இல்லை, அவங்க வாழ்க்கை இனிக்கத்தான் செய்யுது, கசக்கல, பார்க்காம இருந்தாலும் கசக்குமா இனிக்குமான்றது காலச்சூழலை பொறுத்து தான் அது கிரக அமைப்புகளை. முன்னாடியெல்லாம் பாருங்கள் நம்ம தமிழர் பண்பாடுலேயே எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரை யாருமா பார்த்தாங்க, அத்தை பொண்ணு மாம்பொண்ணு பிடிச்சிருந்தாலும் சரி ஓகே பிடிக்கலனாலும் சரி காதல் வாய்ப்பு அவங்க திருமணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி நல்ல மலாளி செல்வங்கள்லாம் பெற்று சீரும் சிறப்பமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்த தம்பதியினர் அன்றைக்கெல்லாம் பேர் பொருத்தம், அதுக்கடுத்தது என்ன சொல்லுவோம் பேர் பொருத்தம்னு பார்த்தோம், சரி அதுவும் கொடுக்கல அப்படின்னா நேரடியாக கோயிலில் போய் அவங்கவுங்க குலதெய்வத்தில் போய் பூ சயனன்னு கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்தது அதை வச்செல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. இல்லை ரெண்டு மணி பண்ணும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக தானே சார், இப்போ நாங்கள் விழுந்து விழுந்து ஜாதகம் பார்க்குறோம் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இல்லையே சார். இது வந்துமா கலாச்சார பண்பாடுகள் இன்றைக்கி எல்லாமே மாறுபட்டுக்கிட்டு வருதுமா. இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து அன்னைக்கு அந்த அளவில் உயரலை, இன்றைக்கி விஞ்ஞானம் அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறாங்க அறிஞ்சிக்கிறாங்க, பத்திரிக்கை பார்க்குறாங்க, தினமும் விளம்பரத்தினுடைய அமைப்பை பார்க்குறாங்க, எல்லா வகையிலும் செல்ஃபோன் இன்றைக்கி வந்துச்சு, நாகரிகங்கள் பல வெளிநாட்டினுடைய கலாச்சாரங்களெல்லாம் இங்கே பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதானம்மா நிலை. விஞ்ஞானம் வளர வளர சில நன்மையும் நிறைய உண்டு, சில தீமைகளையும் கலந்து தானம்மா வருகிறது, அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தினுடைய அமைப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேர்களுக்கு தெரியாமல் 9 பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம் குறித்து கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து டைவர்ஸ்லேயே வந்து நிற்கிறாங்க. சார் உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் சமீபத்தில் தான் பார்த்தோம், இப்போ முன்னாடியே பார்த்துருந்தா போயிருந்தா வந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமா? கிடையாது. தீதும் நன்றும் பிறந்தர வராங்கன்ற மாதிரி ஒரு ஜாதகம் எனி லக்னம் எந்த ஒரு லக்னமாக எடுத்துக்கிட்டாலும் அந்த லக்னத்திற்கு ஒரு கடக லக்னத்தை நிறைய சொல்லியிருக்கேன். கடக லக்னத்திற்கு 4 சுக்கரன் இருக்கிறாரா இல்லை செவ்வாயோடு கூடி இருக்கிறாரா, அது காலபுருஷத்துக்கு 7வது வீடாக வந்துடும். 4 இருக்கும் பொழுது அந்த வெள்ளியுடன் செய் சேரும்போது சனி வந்து மைனஸ் பாயிண்டில் இருந்தால் கட்டாயம் 2 தார தோஷம் வந்துடும். அப்போ உபய லக்னம் மிதுன லக்னம் வச்சுங்களேன், மிதுன லக்னம் ராசியை சொல்லலை லக்னத்துக்கு சொல்கிறேன், மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு 7 குரு தனிச்சிருக்கிறாரா,
இந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அதே போன்று தனுசு லக்னமா, ஏழில் குரு, புதன் தனிச்சு நிற்கிறாரா இல்லை குரு தனிச்சிருக்கிறாரா இல்லை அப்படின்னு கேட்டால், மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் நாலுலையோ அல்லது ஏழுலையோ தனித்து அமர்ந்திருக்கிறாரா இல்லை சந்திரன் அமர்ந்திருக்கிறாரா, அல்லது ரிஷப லக்னமா, ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் இடம் தான் செகண்ட் லைஃப் பார்ட்னர், அந்த குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரா, ஏழு கூட யாரோட பீடிக்கப்பட்ட, ராகுகேதுவோடு பீடிக்கப்பட்டிருக்கிறாரா, இப்படின்னு பலதரப்பட்ட ஒரு அமைப்புகளை சீர்தூக்கி பார்த்து, இப்போ பாருங்கள் மகர லக்னத்துக்கு ஏழு கூட பத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் ஒரு தோஷம்தான். அதே போன்று பாருங்களேன் அந்த மீன லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன் இருக்கிறதோ, இது மாதிரி பல வகையில் நம்ம தோஷத்தை சொல்லலாம். இருந்தாலும் அந்த நிலை மட்டும் நாம் நிற்காமல், அந்த நட்சத்திராதிபதி வாங்கி இருக்கக்கூடியவன் ராசி கட்டத்தில் ஆட்சிபிடத்தில் இருந்தாலும் ராகு கேதுவோடு பிடித்திருக்கிறாரா, இல்லை ஏழு குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி நவாம்ச கட்டத்தில் லீசதாரையில் அமர்ந்திருக்கிறதா, இல்லை ஏழு குடையன் வாங்கிய நட்சத்திராதிபதி அம்ச கட்டத்தில் ராகு கேதுவோடு பிடிக்கப்பட்டிருக்க, இப்படி வர்ணனை நிறைய நாம் வந்து குறைகளை சொல்லலாம். எப்படித்தான் அப்போ திருமணம் பார்க்கறது, அப்போ இதெல்லாம் இவ்வளோ டெப்தாக பார்த்தா எப்பயா வாழ்க்க முடியுது, நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். போ கண்ணில் பார்த்தாவே தெரியும், இதனுடைய கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமா தெரியும் போது, அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி மைனஸ் இருந்தா கூட நடைமுறையில் என்ன திசை என்ன புத்தி, ஒருத்தருக்கு நடைமுறையில் திசை வரவே வராது, புத்தியும் வராது, மைனஸாவே இங்கே இருக்கும். எடுத்த உடனே அந்த ஜாதகத்தில் அந்த சூட்சமத்தில் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் கூட அவங்க வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்துறத நிறைய பேர், அது ஏன் திசையும் வரல புத்தியும் வரலன்னா ஏங்க இங்கே அடித்தலாம் செத்து போச்சு. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சி அதனால் சிறப்படைவாரா இல்லை மைனஸ் ஆகுமா. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு அது பத்தாவது இடம் தான் மெயின், ரெண்டாவது இடம் தான் சம்பாத்தியம். இப்போ பத்து நல்லா அழகாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கும், அந்த ரெண்டுங்கிற சம்பாத்தியங்கிறது அங்கே மைனஸில் இருக்கும். அப்போ வர்ற மாதிரி வரும், ஒன்றுலேருந்து முப்பது தேதி வரலாம் வருமா, வரத்து வரும், அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேமிப்பு பண்ணாதானே, வர வழியில் ஒருத்தரை அடிச்சிட்டாருன்னா அது பணம் போயிடும். அப்போது ஒரு ஜாதகத்தில் பத்தாவது இடம் பார்த்தா பெத்த பேர் டபுள் எதுங்கிற நிறைய சம்பாதிப்பார், ஆனால் காசு வரும்போது வரவே வராது, அப்படியே வந்த காசு வீட்டுக்கு போகுமா இல்லை வேறொரு இடத்துக்கு மாறி போயிடுதா, இதெல்லாம் வந்து ரெண்டாவது இடத்த. நான் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது பத்தாம் இடம் பார்த்தா அழகாக இருக்கும், அந்த ரெண்டாவது இடத்த கை வச்சு ரெண்டாவது இடத்துக்கு மாறக டச் எல்லாம் வந்துட்டாவே இவர்களுக்கு பணம் தங்கவே தங்காது. என்னையா இந்த வருஷம் நான் கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்படை இழந்துட்டேன், லாபமே எங்கன்னே தெரியல, நட்டத்தில் தான் வந்து காட்டுது. சரி நல்ல குரோத் கண்ணுக்கு தெரியும், அந்த பணத்தை வேறு ரூபத்தில் இவங்க இழந்திருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் நிலைப்பாடு இல்லாமல் கட்டாயமாக இங்கே நடக்கவே நடக்காது. சார், இந்த உலகம் வந்து ஒரு நாடகம் மாரி, நம்ம எல்லாம் வந்து ஒரு பப்பட்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஷேக்ஸ்பியர் கூட அதுதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இறைவன் படைத்த நம்மை, இறைவன் நமக்கு பிச்சையாக கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம கஷ்டப்படும் போது இறைவன் பார்த்துட்டு தான் இருப்பான், அவனால் மாற்றி அமைக்க முடியாதா? கஷ்டமும் அவர் தானமா கொடுக்கறது, பிறக்கும் போதே ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தம்மா வெளியில் வர்றோம், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைம்மா. பிறக்கும் போது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாதிரி நன்மையும் தீமையும் ஒருத்தரால் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது, ஏன் இறைவனாலையும் கொடுக்க முடியாது. ஏன் இப்படி இந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, இந்தெந்த உயிர்களுக்கு இந்தெந்த திரேகத்தை எடுத்து இந்த பூ உலகத்தில் நடமாடும் விடக்கூடியவனே அந்த இறைவன் தான். அப்போவே இந்தெந்த உயிர்களுக்கு இதுதான் இப்படி பண்ணணும்னு சொல்லி இந்த நாள் இந்த கிழமையில் இந்த டைமில் இவர்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கணும், இந்த நாள் இந்த கிழமையில் இவர்களுக்கு மைனஸை கொடுக்கணுன்றது ரப்பர் ஸ்டாம்பை குத்தி தான் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்புகிறாரு. அப்போது இறைவன் வந்து ஒரு கட்டாயம் ஒரு கட்டளையை நிர்ணயித்து அட்டவணை போட்டு பேட்ச் பேட்சாக வெளியில் தள்ளும்போது, தாயினுடைய கருவறை வேண்டுமென்றால் பத்து மாதம் நமக்கு தேவைப்படலாம், அந்த கருவறையிலிருந்து வெளியில் இப்படி வரும்போது தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு. இப்போ தாய் மட்டும் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு பசி ஏறிடுமா, உள்ளே இருக்கும்போது பசியாரும், இந்த குழந்தை சாப்பிட்டா தாய்க்கு பசியாருமா, ஆகாது. அதனால் தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாயு வயிறுனா இந்த இடத்துலையே கட்டாயி போச்சு. அப்போது இந்த தாயினுடைய கருவறை வந்து நம்மளுக்கு வாடகை பயணமாக பத்து மாதம் தேவைப்படுகிறது. அந்த உயிர் வெளியே வந்துட்டால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அப்போது நன்மையும் தீமையும் ஒருத்தரால் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது, அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனே எவருக்கு எவர் உதயனே. என் குழந்தை நான் பெற்றேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் வளர்த்தினேன், இத்தனை காசு போட்டு படிக்க வச்சேன், இப்படி பண்ண அப்படி, ஆனால் என் குழந்தை என்ன பார்க்கல. எப்படியா உன் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சிறப்பாக இல்லாமல் அங்கே மைனஸ் பாயிண்டில் ஐந்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு டச் ஆகி ராகு கேதுவோடு பீடிச்சிட்டா நிச்சயமாக இந்த பெத்த குழந்தையால் அவமானமும் நிந்தனையும் களங்கமும் ஏற்படும். அதே போன்று வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கிறதையும் இங்கே இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இருக்குது அப்படின்னா தெய்வத்தினுடைய கட்டளை இன்றைய கால சொல்ல இந்த பரிகாரம் பண்ண ஜெயிக்குமா தோக்குமாறு அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இடையில போயிட்டு நீ அரியரா சிவசிவா சங்கரானா செத்தவங்க அதில் சங்கு ஊதுற மாதிரி ஊடு ஊதுனா பழச்சிக்கோனம்மா, அவனே செத்து போயிட்டான். அவங்க அதில் போய் ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், தனுசு ராசி அன்பர்களுக்கு
இப்போ கேதுனுடைய பெயர்ச்சியும் ராகுடைய பெயர்ச்சியும் இப்போ வரப்போகுது. எங்க வருது? ராசிக்கு. ராசிக்கு ஏழாம் இடத்துல மாசி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுறது, இந்த ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகுறது. அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு மைனஸ் நான் சொல்லிட முடியுமா? அப்ப இல்லாத ஊர்களும் வழி சொல்றாங்க. ஏழரை சனி நடக்குது, எத்தனையோ பேர்களுக்கு தனுசுல ஜென்மத்திலே உட்காந்துருக்கு. அப்போ ஏழரை சனியால ஒரு மனிதன் நிச்சயமாக தாழுவதும் இல்லை உயர்வதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏழரை வந்தனால தான் எனக்கு ஏழரைங்கிறது ஏழரை வருஷமா. ஒருத்தர் பாத்ரூம்ல வழிகூட்டு விழுக மாட்டேனம்மா, இல்ல படியிலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து தவறி விட, இல்ல விபத்து நடக்குமா நடக்காத, ஏழரை வருஷத்துக்குள்ள, ஏன்னா ஏழரை மேலே பழி போட்டுருவான். இங்க ஜாதகத்துல லக்னத்திற்கு நாலாம் இடத்துக்கு இரண்டு மாதங்கள் டச் ஆகி நாலாம் இடத்துக்கு ஆறு எட்டு பண்ணணும்னா கட்டாயம் விபத்து நடக்கும். இல்ல பாத்ரூம் விழுந்தா கீழே விழுவான். இதெல்லாம் விட்டுட்டு ஏழரை ஏழரை சனியும் நடக்கல, அஷ்டம சனியும் நடக்கல, அஸ்ராசர சனியும் நடக்கல, நல்ல அழகா உட்காந்துருக்கான் ராசிக்கு, அவன் டெத் ஆயிடுறான் இல்லையே. இது நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் அனுபவிச்சு. ஒருத்தர் ஜாதகத்துல அஷ்டமாதிபதி நல்லா வலுத்திருப்பார், அஷ்டபத்துக்கு வீடு கொடுத்தவன் ஸ்தானாதிபதியும் நல்லா வலுத்திருப்பார், நல்லா ஜம்முன்னு வச்சிருக்கோம், ஆயில் தீர்க்கம் நம்ம சொல்லிட முடியுமா? எட்டுல ஒரு பிளானட் வந்து நீசமா இருக்கும், ஐயோ எட்டாம் இடத்துல நீசமா போச்சுங்க அப்படின்றதுக்காக அவனுக்கு ஆயில் அர்ப்பணம் சொல்லும். நூறு நூற்றி ரெண்டு வயசு வரலாம் சிறப்பாக வாழ்ந்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் நிலைப்பாடை நம்ம பார்க்காம அரைகுறையாக அரைவேக்காடு ஜோசியர்கள் நிறைய பேர்கள் பில்டப் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, இந்த மோதிரக்கல்லை போடு, அதை போடு, இதை போடுன்னா நிகழ்ச்சி தொகுப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் மேக்சிமம் பரிகாரம்னு சொல்கிறது இல்லைம்மா. ஏன் சொல்கிறது இல்லைன்னா அங்கே நிலைப்பாடு அறியாமல் பரிகாரம் சொல்லி என்ன பண்ணி. அப்போ ஒரு ஜாதகத்தில் நிலைப்பாடு இருக்கணும். அந்த ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கானா, இல்லை சந்திரனுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கா, யாரோட யார் பிளானட் பார்த்துருக்கிறாங்க, ராசி கட்டத்தில் மட்டுமல்ல நவாம்ச கட்டத்தினுடைய நிலைப்பாடுகள். அதான் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் ராஜா வகனன்னு இருக்கும், நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்கணும்னு இருக்கும். அப்போது ராசியையும் பார்க்கணும், நவாம்சத்தையும் பார்க்கணும், நடைமுறையில் இருக்கக்கூடிய திசையும் பார்க்கணும், புத்தியும் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் இருபது வருஷம் சுக்கர திசை மைனஸ் பாயிண்டில் உட்காந்துட்டா நீ இந்த இடையில வந்து என்னதான் குரு பயிற்சி மாறினாலும் அல்லது சனி பயிற்சி நல்ல இடத்துல வந்தாலும் ராகுக்கு பயிற்சி வந்தாலும் இந்த இருபது வருஷம் லாங் பீரியடுமா. அது மைனஸ் பாயிண்ட்ல இருந்து லக்னத்திற்கும் மைனஸ்ல இருந்து ராசிக்கும் மைனஸ்ல இருந்து நிற்கக்கூடிய நிலைக்கு மைனஸ் இருந்தால் இந்த இருபது வருடம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்ல அமைஞ்சிடும். இருபது வருடம் மட்டுமல்ல கடைசி இருபது மாதம், கடைசி இருபது மாதம் அல்ல கடைசி இருபது மணி நேரம், கடைசி இருபது மணி நேரம்ல செகண்ட் வரலாம் பாதிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய திசை நல்லா அமைஞ்சிருந்தா தான் வாழ்க்கையில் அவன் குரோத் அடைகிறான். இல்லை மைனஸ்ல போகணும்னு விதிப்பயன் இருந்தா ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரைங்கிறது ஏழரை வருஷம் தான், ஆனால் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆகும். ஏழரைங்கிறது என் வாழ்க்கையில் என்ன பர்மனெண்டாக செட் ஆகிட்டேன் ஐயா. ஒரு இது போனால் நல்லா இருக்கும், சந்திரம் வந்தால் நல்லா இருக்கும், சுந்தரம் வந்தால் நல்லா இருக்குன்றாங்க, எது வந்தாலும் நல்லா இல்லையன்றது ஒரு ஜாதகத்தில் அடிச்சலன்றது பிறக்கும் போது செத்து போயிட்டா இவன் கோயிலில் போய் மண்டிக்கிட்டு தருகி உருகினாலும் இல்லை பேரையே மாற்றி வச்சுக்கிட்டாலும் இல்லை மோதிரக்கல் பத்து விரலில் மாற்றி அணிஞ்சாலும் கோயிலில் போய் ஆழக்கால பூஜைகள் செய்து புனஸ்காரங்கள் செய்தாலும் கட்டாயம் உயரடையாது. உயரணும்னு இங்கே விதிப்பயன் இவன் ஜாதகத்தில் இருக்கும்போது கரெக்டாக இந்த கோயிலுக்கு போவான், ஆஹா இந்த கோயிலுக்கு போகணும், நல்ல கிளிக் ஆயிடுச்சு, இந்த பரிகாரம் அவர் பண்ணி கொடுத்தாரு, ஜெயிச்சிருச்சுன்னா இங்கே இருக்கணும் அந்த பரிகாரமும். இல்லாத ஊர்களுக்கு எப்படி வழி சொல்றது? அதே போன்று பாருங்களேன், சரி நிறைய அடிக்கடி சொல்லுவேன் இதெல்லாம் இப்படின்னா நடக்கும் நடக்கும்னு சொல்றேன் இல்லாமல். ஒரு உதாரணத்துக்கு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் கடந்த என்ன நாலு வருடத்துக்கு என்ன பார்க்க வர்றார், மீன லக்னம், மீன லக்னத்துக்கு ரெண்டுல ராகு திசை நடத்த போறார், ராகு என்ட்ரி ஆக போகுது, கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு. என்னை பார்க்க வரும்போது அவர் நிறைய பெரிய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்கா, பல கோடி ரூபா சொத்து உள்ளவர் தான், பெரிய ஒரு கடைக்கு நாலஞ்சு கடை ஜவுளி ஓனர் தான். பார்க்குறேன் அவருடைய நிகழ்ச்சி தொகுப்பை பார்த்துட்டு தான் வர்றாரு. ஐயா நான் ரொம்ப நல்லா சுபிச்சமாக இருக்கேன், இருந்தாலும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள், உங்களுடைய புதுகம் தொகழ்ச்சி நிறைய பார்க்குறேன், அது முன்னாடி பார்த்த சேனல்லாம் பார்த்துட்ருக்கேன், இப்போ கடைப்பகுதியில் கூட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சந்திக்கும் போது இதே தான் சொல்கிறார். அப்போது ஒரு ஜாதகத்தில் அவருடைய ஜாதகம் பாருங்கள், ரெண்டில் ராகும்மா, ராகு ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம், இந்த இடத்துல நம்ம டெப்த்தாக பார்க்கணுமா? அப்போ வீடு கொடுத்த நிலைப்பாடையும் பார்த்துட்டேன். சுக்கரன் பாருங்களேன் ஏழாம் இடத்துல அந்த மீன லக்னத்தில் சுக்கரன் நீசம் பெற்றிருந்தது சந்திரனுடைய நட்சத்திரத்திலேருந்து. பார்த்த உடனே ஐயா நீங்கள் வசதியானவர் தான், நான் இல்லைன்னா சொல்ல வரல, பாராட்டுகள் வாழ்த்துக்கள். நகைநட்டெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், வீட்டில் கிட்டத்தட்ட 700-800 பவுன் பக்கமாக வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த பவுன் எல்லாம் கொண்டு போய் ஒன்று அடகு வச்சிரு, இல்லைனா வெளியில் வந்து லாக்கரில் வந்து சேஃப்டியாக வச்சிரு. இவ்வளோ பணம் இது நகையெல்லாம் கொண்டு போய் நான் லாக்கரெல்லாம் வைக்க மாட்டேங்கய்யா, என் வீட லாக்கர் ஒன்றுக்கு ரெண்டு மூணு லாக்கர் இருக்குது, இதெல்லாம் தெரியாது, நகை போகணுன்னு இருக்குது, பெண்ணால் கலங்க வரணுன்னு இருக்குது, முழங்கால் கீழே அடிபடணும்னு நீயது இருக்குன்னு. ரைட் ஓகேன்னு கிடந்த ஒரு 8-9 மாதம் கேட்கல, 8-9 மாதம் கழித்து மீண்டும் வர்றாரு. அப்போ 9 மாதம் கழிச்ச உடனே வந்த உடனே முழங்கால் கீழே அடிபடுன்னு சொன்னால் அடிபட்டுச்சு, பெண்ணால் வம்பு தும்பு வடக்குன்னு வரும்னு சொல்லியிருக்கேன் இதனால். அப்போ நகை என்னமோ சொன்னீங்களே ஐயா, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டார். அப்போ அந்த ஒரு பவுனாவது கொண்டு போய் ஒரு விக்கிட்டுமா இல்லை அப்படின்னு கேட்டார். கிரகத்தை ஏமாற்ற முடியாது, கிரகத்துக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் கிடையாது, அவமானப்படன்னு எழுதி நீங்கள் பார்த்துங்க, பெண்ணால் கலங்க இருக்குதுன்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு அது எதுக்காக அந்த ஒரு பவுன் கேட்க வந்தேன்னா அங்கே லேசாக ஒரு சிம்டம்ஸ் நடந்திருக்கு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய
கல்லாவில் இருக்கக்கூடிய லாக்கரில் இருக்கக்கூடிய வீட்லேயே ஒரு ஹவுஸ்லேயே பெரிய ஹவுஸ் கட்டியிருக்காரு, மூணு நாலு லாக்கர் வச்சுருக்கார். அந்த குப்பை கூடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கம்மல் இந்த மூக்குத்தியெல்லாம் சிந்தியிருந்தது, மோதரெல்லாம் இருந்தது. அவங்க மகள்கிட்ட கூப்பிட்டு, என்னம்மா இப்படி போட்டிருக்க அலட்சியமாக, அப்பாப்பா நான் தெரியாமல் போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட லாக்கர் சாவியை கொடுக்குறா, எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி வச்சுட்டு லாக் பண்ண, அப்போது அந்த ஒரு போனை வைக்கலாம், அந்த கிரகத்தை ரொம்ப கவனமாக இருந்துங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறேன். சொல்லிவிட்டு ஒரு மூன்றரை மாதம் கழித்து மீண்டும் என்னை பார்க்க வர, பார்க்க வரும்போது ரொம்ப மனசில் வேதனை. ஐயா பெண்ணால் அவமானம் வரும்னு சொன்னீங்களே ஐயா, எனக்கு வந்து என் பெத்த பொன்னாளி, ஏன்னா அவர் ஜாதகத்தை என்னை பார்க்கல, இவருடைய ஜாதகத்தினுடைய நிலை வச்சு சொல்கிறேன். அப்போது ஒரு வேறு மதத்தை சார்ந்த பையனோட அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டாங்க, போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜும். லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, 134 பவுன் அங்கே இல்லை, அவர் கணக்கு எடுத்து வச்சிருந்தது அது போயிடுச்சுங்களா. ரொம்ப மனசுக்கு வேதனைப்பட்டு, அப்போ முழங்கால்களும் அடிபட்டிருந்தது, பெண்ணாலையும் பெத்த பெண்ணாலையும் கலங்க வந்தது. அப்போ ராகு ஏறுக்க நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆபரம் 134 135 பவுன் போயிடுச்சு. இந்த வெக்ஸில் என் பொண்ணே போயிட்டான்னு சொல்லிட்டு நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், பாதுகாப்பு பண்ண முடியாது. 700 பவுனை கம்ப்ளீட்டாக வித்துட்டார். இப்போ பொட்டு தங்கம் கூட வீட்டில் கிடையாது. அப்போது ஒரு ஜாதகத்தில் நிலை பார்த்துங்க, அப்போது டென்ஷன் ஆகிட்டார். அப்போ ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள், முடித்து விடுக நடக்கக்கூடிய நிலைப்பாடுகளை முன்னாடியே நான் கூப்பிட்டு சொல்றேன். அப்ப இதெல்லாம் என்னம்மா, நிறைய பேர் அப்போ ஒன்னும் இல்லம்மா, ரயில் பிரயாணத்துல ஒரு ஜாதகர் ஒரு அன்பர் வர்றாரு, அவருக்கு முழங்கால் பாதத்துல அடிபடணும், இது நியதி கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிம்மா. அப்போ என்ன அடிபடணும் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய நடந்திருக்குது, இதுவும் நான் நிலைப்பாடா என்னுடைய ஜாதகத்துல நான் சீர்திக்கு பார்க்கிறேன். அவருக்கு பாருங்க அடியும் படலை, 2 மாசம் ஆகுது, பாதத்துல தான் அடிபடணும் பர்டிகுலரா. அவர் பாருங்க நல்லா போயிட்டுருக்காரு, ஒரு வெளியூர் போகிறாரு, ட்ரெயினில் பர்த்தில் தூங்கிட்டு போகிறாரு, காலையில் 5 மணி வருது விடிய காலையில், திடீர்னு ஏதோ பாம்பு கடித்த மாதிரி அப்படி நல்ல வலி, காலை எழுந்து பார்க்குறாரு பாதத்தில் இந்த பெருவிரலில் பார்த்தீங்கன்னா ரத்தம் பீரிடுது, பாம்பு ஸ்னேக் கொத்துன மாதிரியே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயந்துட்டார், ரத்தம் ப்ளீடிங்காகுது, பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், 5 மணிக்கு ட்ரெயினில் பர்த்தில் இது நடக்குது. அப்போது இந்த ஸ்தானப் நேராக போய் பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்து கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஜாதகத்தில் பாம்பு கடிக்குன்னு விதி இல்லை, காலில் அடிபடணும். அப்போ பார்த்தா எலி தான் கடிச்சிருக்கு, 2 பல்லு பட்டு போய் ஆன்டிபயஸ் அந்த இதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போடுறார். அப்போ என்னை பார்க்க மீண்டும் வர்றார். அப்போ அந்த ஜாதகத்தில் கன்னியா லக்னம் அவர் பிறந்திருக்கிறார். கன்னியா லக்னத்துக்கு 2ல குரு, குரு ஏற நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். அப்போது 12ஆம் இடம் தான் மாரக பாதம், அந்த பாத ஸ்தானத்திற்கு மாரகத்தில் குரு, திசை நடத்துகிறது சந்திரன். சந்திரனும் பாருங்கள் 12ஆம் இடத்துக்கு 12 குடைவேன், லக்னத்துக்கு தான் 11 குடைவேன். அந்த கன்னிமனைக்கு கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரன். அப்போது நிறைய நான் சொல்ல தொடுத்தால் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் தாங்க என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, நெற்குன்றத்தில். அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியர் கூட என்னுடைய யூடியூப் இருக்குங்க, ஆஸ்ட்ரோ பரணி பாலன் யூடியூப்பில் நிறைய பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த ஆஸ்ட்ரோ பரணி பாலனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க, சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா தான் சொல்ல தோணுது. ஆனா நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். மிக்க நன்றி. நன்றிமா.